ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழு சூரிய கிரகணம் தாங்க நடக்க போகுது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டீஸ்னாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சூரிய கிரகண டைமில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஓகேங்களா? கிரகண டைமில் வந்து வெளியே வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அதுவும் கிரகணம் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம்னால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சூரிய கிரகணம்னாவே நம்ம பார்த்துருக்கணும். மற்ற நாள் பார்த்திங்கன்னா வெயில் காலமாக இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா வெயில் வந்து இன்னையோட தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகம் வரைக்கும். ஓகேங்களா? இந்த டைமில் வந்து நம்ம எப்போதும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா கர்ப்பிணி பெண்களும் நம்ம வந்து தலையோடு குளிச்சு விட்டு, இது வந்து தலையோடு குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வசலாம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? இது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே இதை செய்கிறது ரொம்ப நல்லது. பெண்களாகிய எல்லோரும் இதுமாரி செஞ்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டைமில் பார்த்திங்கன்னா தர்ப்பப்புல் கிடச்சிதுன்னா தர்ப்பப்புல் எடுத்து நம்ம வந்து என்ன எது யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருட்களை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி போகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம மேலே படாமல் இந்த தர்ப்பப்புல் வந்து அதே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தர்ப்பப்புல்லை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எது செஞ்சாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுமாரி செய்யுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு மறுபடியும் மீண்டும் சொல்லிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கிரகணம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த டைமில் வந்து வெளியே வர்றதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நீங்கள் இப்படி வெளியே வந்துட்டு நம்மளுடைய குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே தாங்க முடியாது. ஓகேங்களா? இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் இந்த டைமில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறத அவாய்ட் பண்ணிடணும். நம்ம வந்து சாப்பிட்ற உணவு முறைகள் வந்து எப்போதுமே கொஞ்சம் நல்ல செரிமன ஆகக்கூடிய பொருட்களை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கும் அதுமாரி கொடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்லபடியாக இருக்கணும். அதுக்காகவே தாங்க இந்த இது வீடியோ. ஸோ நம்ம கிரகணம் முடிந்த உடனே எல்லோரும் செய்யக்கூடியது தலையோடு குளித்து விட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதேமாரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து கிரகணம் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.